ஆண்டவரே, ஒரு வார்த்தை சொல்லும், என் வாழ்வு நலமடையும்.
ஆட்சி மறைந்திட வாரும் ஆவியே, இருளின் ஆட்சி மறைந்திட வாரும் ஆவியே, இறையாட்சி மலர்ந்திட வாரும் ஆவியே, இறையாட்சி மலர்ந்திட வாரும் ஆவியே, புதுப்படைப்பாக்கும் புனித ஆவியே, பரிசுத்தமாக்கும் தூய ஆவியே, புதுப்படைப்பாக்கும் புனித ஆவியே, பரிசுத்தமாக்கும் தூய ஆவியே, தூய ஆவியே, துணையாளரே, என்னை நிரப்புமே, வழி நடத்துமே, தூய ஆவியே, துணையாளரே, என்னை நிரப்புமே, வழி நடத்துமே, புதுப்படைப்பாக்கும் புனித ஆவியே, பரிசுத்தமாக்கும் தூய ஆவியே, புதுப்படைப்பாக்கும் புனித ஆவியே, பரிசுத்தமாக்கும் தூய ஆவியே, தூய ஆவியே, துணையாளரே, எம்மை நிரப்புமே, வழி நடத்துமே, எம்மை நிரப்புமே, வழி நடத்துமே, எம்மை நிரப்புமே, வழி நடத்துமே. வல்லமை தருவது அல்லேலூயா, ஆண்டவர் வார்த்தை வாழ்வு தருவது அல்லேலூயா, ஆண்டவர் வார்த்தை வல்லமை தருவது அல்லேலூயா, ஆண்டவர் வார்த்தை வாழ்வு தருவது அல்லேலூயா, செவிகள் திறக்கட்டும் வார்த்தை வளம் பெற, இதயம் திறக்கட்டும் பண்பு வலு பெற, உண்மை உணர்வுகள் வாழ்வில் புலரட்டும் நிறைவாய் வாழ்ந்திடுவோம், ஆண்டவர் வார்த்தை வல்லமை தருவது அல்லேலூயா, ஆண்டவர் வார்த்தை வாழ்வு தருவது அல்லேலூயா. ஒன்று கொரிந்தியர் 13:2. இறைவாக்கு உரைக்கும் ஆற்றல் எனக்கு இருப்பினும், மறைபொருட்கள் அனைத்தையும் அறிந்தவனாய் இருப்பினும், அறிவெல்லாம் பெற்றிருப்பினும், மலைகளை இடம்பெயர செய்யும் அளவுக்கு நிறைந்த நம்பிக்கை கொண்டிருப்பினும், என்னிடம் அன்பு இல்லையேல் நான் ஒன்றுமில்லை. உலகத்தை இயக்கும் கிரியா ஊக்கி அன்பு, மனிதனை இயக்கத்தில் வைக்கும் உயிரணு அன்பு. அன்பு எனும் சொல் அனைவராலும் மிக எளிமையாய் கையாளப்படுகிறது, ஆனால் அது அனைவராலும் உண்மையாய் வாழ்க்கைப்படுத்தப்படவில்லை. எனவேதான் சொன்னார்கள், அன்பு அன்பு செய்யப்படவில்லை என்று. பிழைப்புக்காய் பணம் என்ற நிலை மாறி, பணத்திற்காய் பிழைப்பு என்ற மனநிலை வேர்விடத் தொடங்கியதால், குடும்பத்தில், துறவில், அரசியலில், தொழிலில் வியாபாரத்தன்மை தலைவிரித்து ஆடுகிறது. அன்பு அடகு வைக்கப்பட்டு விட்டது. மீட்டெடுக்க நினைக்கும் முன் வாழ்க்கை காலாவதியாகிவிடுகிறது. ஆன்மீகவாதியாய் இருந்தாலும், அறிவாளியாய் இருந்தாலும், அதிகாரம் படைத்தவராய் இருந்தாலும், அன்பு இல்லையில் வாழ்க்கை சூனியம். ஜெபம். இயேசுவே, நிம்மதி இல்லை, அமைதி இல்லை என்று நோயோடும் மன உளைச்சலோடும் வாடும் நிலை மாற, புனிதமான அன்போடு யாவரையும் நேசிக்க, பாரபட்சமில்லா மனதோடு அன்பை பெற்றுக்கொள்ள பரிசுத்தமான இதயம் தாரும். ஆமேன். Thank you.
தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன். வானகத் தந்தையே இறைவா, உம்மை போற்றுகிறோம். இயேசுவே ஆண்டவரே, உம்மை போற்றுகிறோம். தூய ஆவியானவரே, உம்மை போற்றுகிறோம். மூவரு இறைவா, உம்மை போற்றுகிறோம். அருள் நிறை மரியே, எங்கள் ஆண்டவரின் தாயே, உம்மை போற்றுகிறோம். எங்கள் வானக தந்தையே இறைவா, கடந்த இரவு முழுவதும் எங்களை காத்து கண்ணயரச் செய்த உமது அருள் அன்புக்காக நன்றி கூறுகிறோம். நீ தந்த இந்த புதிய நாளுக்காக நன்றியோடு உம்மை போற்றுகிறோம். எங்கள் வாழ்வில் ஒரு நாளை கூட்டி தந்தமைக்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். எங்கள் இயேசுவே ஆண்டவரே, காலைதோறும் உமது அருளன்பால் இரக்கத்தால் எங்களை நிரப்புவதற்காக நன்றி கூறுகின்றோம். இந்த நாளில் நீர் எங்கள் மீட்பராகவும் ஆண்டவராகவும் நல்ல ஆயனாகவும் இருந்தருளுமாறு உம்மை வேண்டுகிறோம். இயேசுவே, இன்று எங்களோடு தங்கும், எங்களை எமது விருப்பப்படி என்று உமது திருவுளப்படியே வழிநடத்தும். எங்கள் தொழிலை, முயற்சிகளை, உழைப்பை, படிப்பை, வேலைகளை ஆசீர்வதியும். தூய ஆவியானவரே, எங்கள் வழித்துணையாளரே, இன்று முழுவதும் எங்கள் ஞானமாய் ஆற்றலாய் சக்தியாய் இருந்தருளும். தீமைகளை வெல்ல இந்நாளில் எங்களுக்கு மன உறுதியை தாரும். எங்களை சந்திப்பவருக்கு அமைதியை, அன்பை, ஆறுதலை கொடுக்கும்படியாக எங்கள் உள்ளங்களையும் இல்லங்களையும் உமது தெய்வீக அமைதியால் அன்பால் நிரப்பியருளும். மூவரு இறைவா, இந்த நாளையும் எங்களையும் எங்கள் எண்ணங்களையும் செயல்பாடுகளையும் பயணங்களையும் ஆசீர்வதியும். நாங்கள் சந்திக்கும் மனிதர்கள், எங்கள் குடும்பத்தார், உற்றார் உறவினர், எங்கள் நண்பர்கள் மற்றும் எல்லோருக்கும் துணையாயிருந்தருளும். மேலும் உடல் நலம் குன்றியோர், துயருறுவோர், கைவிடப்பட்டோர், தனிமையில் வாடுவோர், எளியோர், படிக்கும் மாணாக்கர்கள், ஆசிரிய பெருமக்கள், அரசு அலுவலர்கள், நாட்டு தலைவர்கள், விவசாயிகள், கடலில் பணிபுரிவோர், பிற தொழில் செய்வோர், துறவிகள், பங்கு தந்தையர், எங்கள் மறைமாவட்ட ஆயர், ஏனைய ஆயர்கள், திருத்தந்தை ஆகிய அனைவரையும் இக்காலை பொழுதில் உம் திருப்பாதம் ஒப்படைக்கின்றோம். அனைவரையும் ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்தியருளும். அம்மா மரியே, எங்கள் ஆண்டவரின் தாயே, உம் கருணை மிகு அருட்பார்வை எனும் அடைக்கல கோட்டைக்குள்ளே இன்று முழுவதும் எங்கள் ஒவ்வொருவரையும் அரவணைத்து எந்த சூழ்நிலையிலும் உம்மையும் உம் திருமகன் இயேசுவையும் விட்டு பிரியாதபடி எங்களை பாதுகாத்து வழிநடத்தி அருளும். எங்கள் நல்ல தந்தையே, கேட்டதெல்லாம் கிடைக்கும் என்ற தளராத உறுதியோடும் விசுவாசத்தோடும் எங்கள் அன்னையாம் மரியாளின் பரிந்துரையில் நம்பிக்கை வைத்து இந்த மன்றாட்டுக்களை எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாகவும் தூய ஆவியானவர் வழியாகவும் உம்மிடம் சமர்ப்பிக்கின்றோம். எங்கள் வானகத் தந்தையே, போற்றி போற்றி. எங்கள் ஆண்டவராகிய இயேசுவே, போற்றி போற்றி. தூய ஆவியானவரே, போற்றி போற்றி. மூவரு இறைவா, போற்றி போற்றி என்று போற்றி மகிழும் எங்கள் இதயத்தை உமது தெய்வீக வல்லமையால் நிரப்பி இந்த நாள் முழுவதும் எங்களை பாதுகாத்து வழிநடத்தியருளும் எங்கள் நல்ல தந்தையே, ஆமென். Thank you.
எதிராக குற்றம் செய்வோரே நாங்கள் மன்னிப்போம்.